Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, PM Kisan பயனாளிகளுக்கு ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு எதை பத்தினது அப்படின்றத தான் பார்க்க போறோம். 13வது தவணை 2000 ரூபாய் உங்களோட அக்கவுண்ட்க்கு வரணும் அப்படினா இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் இதுல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இத பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியீட்டுல தான் இந்த பிஎம் கிசான் பயனாளிகளுக்கான 13வது தவணை தொகை விடுவிப்புக்கு வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு உழவர் நலத்துறை வந்து வேண்டுகோள் வந்து விடுத்திருக்காங்க. ஸோ இதோட செய்தி வெளியீட்டை தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த செய்தி வெளியீட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டமானது 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழே சொந்தமாக விவசாய நிலம் வைத்துள்ள விவசாய குடும்பங்களுக்கு உதவி தொகையாக 4 மாதத்திற்கு ஒரு முறை தலா 2000 வீதம் 3 தவணைகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வந்து வழங்கிட்டு வராங்க. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் இணைந்த பயனாளிகளுக்கு 12 தவணைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த 13வது தவணை பெறுவதற்கு ஆதார் எண் இணைப்பு வந்து அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது டிசம்பர் 2022 முதல் மார்ச் 2023 வரையிலான காலத்திற்கு 13வது தவணை தொகையை ஜனவரி மாதம் இறுதியில் விடுவிப்பதற்காக ஒன்றிய அரசு ஆயத்த பணிகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுக்கு வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. அதன்படி பிஎம் கிசான் வலைதளத்தில் ஆதார் எண்ணை உறுதி செய்த இகேவைசி வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைத்த பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த தவணை தொகையானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களோட பிஎம் கிசான் உங்களோட இதோ கூட வந்து ஆதார் லிங்க் பண்ணியிருக்கணும். அதே சமயம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கூடயும் ஆதார் நம்பர் வந்து லிங்க்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு விஷயமும் இருந்தா மட்டும்தான் இந்த தவணை தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு வந்து உறுதியாக தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆதார் எண் இணைப்புக்கு தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கை அப்படின்றதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகளுக்கு 884120 பயனாளிகள் தங்களோட ஆதார் எண்ணை இன்னும் உறுதி செய்யாமல் இருந்தனர். எனவே ஆதார் எண்ணை உறுதி செய்யாத பயனாளிகளுக்கு தொடர்ந்து இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு வேளாண்மை உழவர் நலத்துறையானது கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் அஞ்சல் துறை மற்றும் பொது சேவை மையத்துடன் இணைந்து கிராம வாரியா சிறப்பு முகாம்களை நடத்தி வீடு வீடாக சென்று ஆதார் எண்ணை உறுதி செய்வதன் அவசியம் குறித்து வந்து அறிவுறுத்தப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் நாளிதழ்களில் தொடர்ந்தும் செய்தி வெளியிடப்பட்டு இத்திட்ட பயனாளிகளின் ஆதார் எண்ணை உறுதி செய்ய கேட்டுக்கொள்ளப்பட்டது. அரசு தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட சீரிய நடவடிக்கைகளின் விளைவாக இதுவரைக்கும் 527934 தகுதியான பயனாளிகளின் ஆதார் எண்ணானது உறுதி செய்யப்பட்டிருக்கதாகவும் மீதம் இருக்கக்கூடிய 356186 தகுதியான பயனாளிகளுக்கும் ஆதார் எண்ணை உறுதி செய்திடும் பணி வேளாண் உழவர் நலத்துறை அலுவலகங்கள் மூலம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வர்றதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆதார் எண்ணை எவ்வாறு உறுதி செய்யலாம் அப்படின்றதையுமே இதுல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பிஎம் கிசான் வெப்சைட்ல போயிட்டு ஆதார் எண் இகேவைசி உறுதி செய்யாத பயனாளிகள் இரு முறைகளில் தங்களது ஆதார் எண்ணை உறுதி செய்யலாம். ஒன்று வந்து அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை மையத்துக்கு போயிட்டு உங்களோட கைரேகை பதிவு செய்தோ அல்லது தங்கள் இருப்பிடத்தில் இருந்தபடியே பிஎம் கிசான் வலைதளத்திற்கு சென்று ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசியில் பெறப்படும் 4 இலக்க எண் ஓடிபியை உள்ளீடு செய்வது மூலமா நீங்கள் ஆதார் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் அனைத்து தகுதியுள்ள பயனாளிகளும் சம்பந்தப்பட்ட வங்கி கிளைக்கு போயிட்டு தங்களோட வங்கி கணக்கோட ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்கா என்பதையும் உறுதி செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுறதா சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா உங்களுக்கான சந்தேகம் ஏதும் இருந்துச்சுன்னா உங்களோட வட்டார வேளாண் உதவி இயக்குநரையே வந்து அணுகலாம். ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி இகேவைசி வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து ஆதார் லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு உங்களோட பேங்க்கு போயிட்டு நீங்க கரெக்டா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டு விஷயமும் நீங்க பண்ணியிருந்தா மட்டும்தான் இது 13வது தவணை தொகையானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உறுதியா சொல்லப்பட்டிருக்கத தமிழக அரசு செய்தியிட்டு வெளியீடு மூலமா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே கரெக்டா இருக்கா அப்படின்றத கண்டிப்பா நீங்க ஒரு டைம் கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வேளாண் உழவர் நலத்துறை அலுவலகங்களில் நீங்கள் இது சம்மந்தப்பட்ட தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.